வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல் இந்திய அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸ், மூணு டாபிக்ஸ் வந்து பார்க்க போறோம். முதல் டாபிக் என்ன அப்படின்னா, கதரை விட்ட கங்கை அமரன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டாபிக். ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு கங்கை அமரன் அவர்கள் ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்திருக்காரு. அந்த இன்டர்வியூல செய்தியாளர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, அதற்கு ரொம்ப ஆக்ரோஷமா ஆவேசமா கங்கை அமரன் அவர்கள் பதில் வந்து கொடுத்திருக்காரு. அந்த வீடியோ இப்ப ரொம்ப வைரலா வந்து ஷேர் ஆகுது. அந்த வீடியோல செய்தியாளர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு, கங்கை அமரன் என்ன பதில் வந்து சொல்லியிருக்காரு, யார் மேல தவறு அப்படிங்கறத டீட்டெயிலா இந்த முதல் டாபிக்ல வந்து பார்க்க போறோம். ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி இசைஞானி இளையராஜா அவர்கள் ஒரு புத்தகத்துக்கு முன்னுரை வந்து எழுதுறாரு. அந்த முன்னுரையில அம்பேத்கர் அவர்கள் கூட பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை ஒப்பிட்டு வந்து அந்த முன்னுரை வந்து எழுதப்பட்டிருந்துச்சு. என்ன சொன்னாரு, அம்பேத்கர் அவர்களுடைய எண்ணங்களை பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் நிறைவேற்றி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா அவர்கள் அவருடைய பார்வையை வந்து அந்த முன்னுரையில வந்து எழுதியிருந்தாரு. இதற்கு திமுக விசிகாவை சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு வந்து தெரிவிச்சாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, அம்பேத்கர் அவர்கள் கூட மோடி அவர்களை எப்படி வந்து ஒப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு வந்து தெரிவிச்சாங்க. பாஜக அதிமுக வந்து இளையராஜா அவர்களுக்கு ஆதரவாக அவங்க வந்து சோசியல் மீடியால கருத்துக்களை வந்து பதிவிட்டாங்க. இந்த சூழல்ல இளையராஜா அவர்கள் ஒரு விளக்கம் வந்து கொடுக்கிறாரு. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இதை வந்து நான் வாபஸ் வாங்க மாட்டேன், இதுல இருந்து நான் வந்து பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா அவர்கள் அவருடைய விளக்கத்தை வந்து கொடுத்துறாரு. அதை யாருக்கிட்ட கொடுக்கிறாரு அப்படின்னா, கங்கை அமரன் அவர்கள்ட்ட வந்து கொடுக்கிறாரு. கங்கை அமரன் அவர்கள் அதை வந்து செய்தியாளர்கள்ட்ட வந்து ஷேர் வந்து பண்றாரு. இது வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நடந்தது. அதன் பிறகும் இந்த டாபிக்ல வந்து நிறைய விவாதங்கள் வந்து நடந்துச்சு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து விஜயுடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா, எஸ்ஏசி அவர்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அப்படின்னா, இளையராஜா அவர்கள் சொன்னதுல என்ன தப்பு, 15 வருஷத்துக்கு பிறகு இந்தியா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொலைநோக்கு பார்வையோட பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் செயல்பட்டு இருக்காரு. அந்த வகையில இளையராஜா அவர்கள் சொன்னது சரிதான் அப்படின்னு எஸ்ஏசி அவர்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல வந்து பேசியிருக்காரு. இப்போ வரைக்கும் அது பற்றிய இளையராஜா அவர்களுடைய கருத்து, மோடி அவர்கள், அம்பேத்கர் அவர்கள் இவர்கள் தொடர்பாக நிறைய டாபிக்ஸ் வந்து போய்க்கிருக்க. இந்த சூழல்ல இப்ப கங்கை அமரன் அவர்கள் ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ வந்து கொடுத்திருக்காரு. அந்த கேள்வி கேட்கிறாரு பாத்தீங்களா நெறியாளர், அவர் வந்து ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காரு. எப்போதுமே கேள்வி கேட்கிறவங்க நெறியாளர் வந்து நாகரிகமா கேள்வி கேட்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குவஸ்டின் மார்க்கா இருக்கு. அவர் என்ன கேள்வி கேட்டிருக்கலாம் அப்படின்னா, இப்ப இளையராஜா அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் கூட மோடி அவர்களை ஒப்பிட்டிருக்காரு, இதற்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்கா, அரசியல் காரணங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை வந்து கேட்டிருக்கலாம். ஆனா என்ன தெரியுமா கேள்வி கேட்டாரு, இப்போ இளையராஜா அவர்களுடைய அந்த முன்னுரை இருக்குல்ல, அந்த முன்னுரையை யாரு வந்து எழுதுனது, பாஜக எழுதினாங்களா இல்ல வந்து கங்கை அமரன் அவர்கள் நீங்க எழுதி கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காரு. இந்த கேள்வியுடைய மறைமுக அர்த்தம் என்ன அப்படின்னா, இளையராஜா அவர்களுக்கு ஒரு முன்னுரை எழுத கூட அவருக்கு வந்து தெரியாதா, அப்படி வந்து கேள்வி கேட்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருதா. இப்ப இந்த சூழலை பார்த்தோம் அப்படின்னா, 16 புத்தகங்களை இளையராஜா அவர்கள் வந்து எழுதியிருக்காரு. 16 புத்தகங்கள் எழுதின இளையராஜா அவர்களுக்கு ஒரு முன்னுரை அவர்னால எழுத முடியாதா, சொந்தமாக எழுத முடியாதா, அதை வந்து பாஜக இல்ல கங்கை அமரன் அவர்கள் எழுதணுமா, எப்படி வந்து இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சோசியல் மீடியால கருத்துக்களை வந்து பதிவிட்டு இருக்காங்க. அதை தான் கங்கை அமரன் அவர்களும் சொன்னாரு, இளையராஜா அவர்கள் 16 புத்தகங்களை எழுதியிருக்காரு, நான் எதுக்கு வந்து எழுத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை வந்து முன் வச்சிருக்காரு. அப்ப இளையராஜா அவர்கள் 1000 படங்களுக்கு மேல வந்து பாட்டு மியூசிக் வந்து போட்டிருக்காரு. அப்ப கங்கை அமரன் அவர்கள் சொன்னதுனாலதான், கங்கை அமரன் அவர்கள் தான் அந்த மியூசிக்கை வந்து போட்டது அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஏத்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுக்காக கேள்விகளை வந்து முன் வச்சிருக்காரு. இப்ப கலைஞர் அவர்கள் நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிற புத்தகத்தை வந்து எழுதினாரு அப்படின்னா, கங்கை அமரன் அவர்கள் சொல்லிதான் எழுதினாரு, கங்கை அமரன் அவர்கள் தான் நெஞ்சுக்கு நீதி எழுதினாரு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஏத்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கங்கை அமரன் அவர்கள் ரொம்ப ஆவேசமா வந்து பதில் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன கேள்வியை முன் வச்சிருக்காரு அப்படின்னா, அம்பேத்கர் விருது அம்பேத்கர் கையால் அம்பேத்கருக்கு கொடுக்கும் விருது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுடைய வீடியோ வந்து ரொம்ப வைரலா வந்து ஷேர் ஆனிச்சு. அப்ப இந்த இடத்துல மட்டும் அம்பேத்கர் அவர்களை வந்து ஒப்பிடலாமா, திருமாவளவன் அவர்களை வந்து அம்பேத்கர் அவர்கள் கூட வந்து ஒப்பிடலாமா, ஸ்டாலின் அவர்களை அம்பேத்கர் அவர்கள் கூட ஒப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கை அமரன் அவர்கள் கேள்வியை வந்து முன் வச்சிருக்காரு. சோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இன்டர்வியூல ரொம்ப வந்து ஆவேசப்பட்டு நீ வா போ அப்படின்னு பேசினது தவறுதான். ஆனா அவர் பேசின அந்த இன்டென்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த நோக்கம் வந்து சரிதான். இப்படி கேள்வி கேட்டா இப்படிதான் வந்து பதில் சொல்லணும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இப்ப இளையராஜா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து முன்வைக்கும் போது, ஓகே அரசியல் காரணத்துக்காக தானா, அரசியலுக்காக அவர் வந்து பிஜேபியில சேர்க்கறதுக்காக தான் அவருக்கு வந்து பாரத ரத்னா கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்காரங்க கேள்வி கேட்டுக்கிருக்காங்க. ஏன் இளையராஜா அவர்களுக்கு பாரத ரத்னா விருதை வாங்குவதற்கு தகுதி இல்லையா, அவர் இது மாதிரி பல விருதுகளை வாங்குவதற்கு அவருக்கு வந்து தகுதி வந்து இருக்கு. ஆனா மீடியாக்கள் இப்படி வந்து கேள்விகளை வந்து முன்வைப்பாங்க.
இப்படிதான் போன வருஷம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு திரைத்துறையில மிக உயர்ந்த விருதாக இருக்கக்கூடிய தாதா சாஹிப் பால்கே அவார்டு அப்படிங்கறத வந்து கொடுக்கறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கறாங்க. அதுக்கு வந்து மீடியாக்கள்லாம் சேர்ந்து ஒரு கதையை வந்து கட்டினாங்க. இது மாதிரி பிஜேபியில வந்து ரஜினிகாந்த் அவர்கள் சேருவதற்காக தான் இந்த அவார்டை வந்து கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கூச்சமே இல்லாம இப்படியெல்லாம் வந்து செய்தி போறதுல அவங்களுக்கு என்னதான் பயணம் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய விவாத பொருளா வந்து மாறி இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன, கங்கை அமரன் அவர்கள் செய்தது சரியா தவறா அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்ப இரண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜெர்மனியில் அதிர வைத்த பிரைம் மினிஸ்டர் மோடி. ஜெர்மனியில் மோடி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை அப்படிங்கிறது இரண்டாவது டாபிக். ஜெர்மனி வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து போயிருக்காரு மூன்று நாள் பயணமாக, மே 2 தேதியிலிருந்து மே 4 தேதி வரைக்கும் மூன்று நாள் பயணமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் வந்து மேற்கொண்டிருக்காரு. ஜெர்மனி போன பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு மிக உற்சாகமான ஒரு வரவேற்பை இந்திய வம்சாவளி மக்கள் வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப ஜெர்மனியில மிக முக்கியமான ஒரு வார்த்தையை வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, உக்ரைன் ரஷ்யா போர் இருக்கு பாத்தீங்களா, இந்த போர்ல யாருக்கும் வெற்றி வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காரு. யாருக்கும் வெற்றி வந்து கிடைக்காது, பேசாம போரை நிப்பாட்டிட்டு அமைதியான பேச்சுவார்த்தையில வந்து ஈடுபடுங்க, அப்பதான் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு அங்கே பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஜெர்மனியில ஒரு அழுத்தமான ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காரு, ஒரு பதில வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, இந்திய வம்சாவளி மக்களோட வந்து ஒரு ஸ்பீச் வந்து கொடுக்கும்போது 2024 பிரைம் மினிஸ்டராக மோடி அவர்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே கோஷங்கள் வந்து போட்டாங்க. அந்த வீடியோவும் சோசியல் மீடியால வைரலா வந்து ஷேர் ஆகுது. அடுத்தடுத்து மிக முக்கியமான நபர்களை வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து சந்திக்க போறாரு. மிக முக்கியத்துவமான ஒரு ஒரு வெளிநாட்டு பயணம் இது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓகே, இது வந்து ரெண்டாவது டாபிக். பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கூட நம்மளுடைய ஜாம்பவான்கள் எல்லாமே அஜித் தோவல் அவர்கள், அதன் பிறகு ஜெய்சங்கர் அவர்கள்லாம் கூட வந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது, கூடுதலான ஒரு தகவல். இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எடுத்த முக்கிய முடிவு அப்படிங்கிறது மூணாவது டாபிக். என்ன முடிவு அப்படின்னா, ஏப்ரல் 17 தேதி ரொம்ப ஒரு சோகமான ஒரு நாள், விவேக் அவர்கள் வந்து இறந்து போன நாள். திடீர்னு விவேக் அவர்களுக்கு வந்து இது போன்ற ஹார்ட் அட்டாக் காரணமாக அவர் வந்து 2021 ஏப்ரல் 17 வந்து நம்மளை விட்டு வந்து பிரிஞ்சாரு. இந்த சூழல்ல ஒரு வருஷம் அவருடைய அந்த நினைவு தினம், 1வது நினைவு தினம் வந்து இப்ப வந்து அனுசரிக்கப்பட்டது. இந்த சூழல்ல விவேக் அவர்களுடைய மனைவி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தலைமை செயலகத்துல வந்து சந்திச்சு சில கோரிக்கைகளை வந்து முன்வைச்சாங்க. அதுல முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா, விவேக் அவர்களுடைய வீடு இருக்கு பாத்தீங்களா, அந்த வீடு இருக்கக்கூடிய சாலைக்கு விவேக் அவர்களுடைய பேரை வந்து சூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கைகளை வந்து முன்வைச்சாங்க. அந்த கோரிக்கையை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்றிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான தகவல். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சின்ன கலைவாணர் விவேக் சாலை அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து வைக்கப்பட்டிருக்கு. விவேக் அவர்களுடைய வீடு இருக்கக்கூடிய சாலைக்கு அந்த பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்கு. அந்த ஃபங்க்ஷன் ஒரு பக்கம் வந்து நடந்துக்கிருக்கு, ஒரு நல்ல ஒரு முடிவு. ஏன்னா விவேக் அவர்கள் வந்து சோசியல் ரீதியாகவும் சமூகத்தில் பல பேருக்கு உதவிகள் வந்து செஞ்சிருக்காரு, பல லட்சக்கணக்கான மரங்களை வந்து நட்டிருக்காரு. அப்ப அவருக்கு கொடுத்த இந்த அங்கீகாரம் வந்து சரியானது தான் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. தமிழக அரசாங்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றியை வந்து சொல்லிட்டு இந்த டாபிக்கை வந்து முடிக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த்.